ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் கலைக்கால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களோட வீட்டுத் தோட்டத்தை தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் அவங்க வீட்டுத் தோட்டத்தில் வந்து என்னென்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறத எல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவங்க வீட்டுத் தோட்டத்தில் வந்து நாய்க்குட்டி புறா அப்புறமா வந்து கோழி அப்புறம் ஃப்ரூட்ஸு அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இது என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது வீடியோ ஃபுல்லாகவுமே சுவாரஸ்யமாக சூப்பராக அழகாக இருக்கும் ஆமாம் கூட இருக்குது பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷன் ஆகுறோம் அப்போ தான் நீங்கள் என்னோட வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையே சுவாரஸ்யமாக நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக நாங்கள் போனதையுமே அவங்க வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு டாகை வந்து திறந்து விட்டாங்க இந்த டாக் வந்து கோன் ரிட்ரைவர்னு சொன்னாங்க எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது எங்களை பார்த்த உடனேயே கொலைக்கு எல்லாம் இல்லை ஏன்னா அவங்க ஓனர் கிட்ட நிற்கிறனால நம்ம நம்மளே நம்மளும் அவங்களோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு நினச்சிட்டு எங்களை எதுவுமே பண்ணலை இப்போ வந்து ஓனர் வராமல் நாங்கள் வந்தோன்னா கண்டிப்பாக எங்களை கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது அப்படி தான் சொன்னாங்க நான் இருக்கிறனால அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து அது வந்து எங்களை கடிக்க வரல எங்கள் கூடயும் விளையாடுற மாதிரி தான் வந்துச்சு வந்துட்டு அப்படியே நீங்கி போயிடுச்சு அந்த அண்ணா அண்ணாக்கிட்டே அவங்கக்கிட்டே போய் நிற்கிது ஃபுல்லாகவுமே பார்க்கவே க்யூட்டாக அழகாக செம்மையாக இருந்துச்சு அப்படியே ப்ளே பண்ணி விளையாடுறதுக்கே ரெடியாக நிற்கிறாங்க பாருங்கள் ரெண்டு ரெண்டு நாய் நாயுமே பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது இப்போ வந்து இன்னொரு டாகை வந்து திறந்து விட்டாங்க இது வந்து நம்ம ஃபேஸ்லெல்லாம் எல்லாம் இருக்கும்ல அந்த டாகு தான் இந்த டாகு வந்து குட்டி போட்டிருக்குன்னு சொன்னாங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டாக விட்ட ரெண்டு டாகையுமே அடைக்கிறாங்க பாருங்கள் சும்மா அப்படி கை காட்ட தான் செய்கிறாங்க டக்குன்னு உள்ளே போகுது இப்போ ரெண்டு நாய்க்குட்டியும் க்ளோஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ பாருங்கள் இந்த நாய்கி அங்கேயும் இங்கேயும் தண்ணி குடிக்கிறதுக்கு பார்த்துட்டு நிற்குது பார்க்கவே க்யூட்டாக அழகாக இருக்குது இதோட அந்த நாய்க்குட்டியோட பேபி பேபிஸ் தான் பாருங்கள் எல்லாம் சேல்ஸுக்கு தான் வச்சுருக்காங்க குட்டி நாயில் வந்து பொமீரிய நாய்க்குட்டி மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அப்படி எல்லாம் நிறைய முடி வந்திருக்குன்னு சொன்னாங்க அஞ்சு குட்டி என்னமோ இருக்குதுன்னு சொன்னாங்க இப்போ தான் கண் முடிச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆன நாய்க்குட்டி பாருங்கள் சூப்பராக க்யூட்டாக அழகாக இருக்குது அது தண்ணி குடிச்சு முடிச்சிட்டு சும்மா கீழே வந்து குண்டு எடுத்துட்டு இருக்குது குண்டு எடுத்து அப்படியே உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே போக சொன்னாங்க டக்குன்னு உள்ளே போயிட்டு அதோட குட்டி குட்டிகளுக்கிட்ட பக்கத்தில் போயாச்சு பாருங்கள் ஃபேஸ் பார்க்கறதுக்கு ஏதோ பேய் மாதிரி இருக்குது ஃபுல்லாக அவ்வளோ முடி குட்டீஸ் எல்லாம் ரெண்டு தான் முடிச்சுருக்காங்க விதெல்லாம் இருக்காங்க இது வந்து எல்லாம் பொம்மேரியன் டாகை அடுத்து ஓப்பன் பண்ணி விடுறாங்க ஒன் டூ அப்படி ரெண்டு பேர் போயிருக்காங்க அடுத்தது மூணாவது ஆள் போகுது அப்புறமா நாலாவது நாலு ஒயிட் கலர் பொம்மேரியன்னு அப்புறமா வந்து இது வந்து ஜெர்மன் செப்பர்டு இதுவுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாக் தான் எல்லாம் வந்து ஓனர் நிற்கிறனால எல்லாம் சிப்புன்னு அப்படியே அவுத்து விட்டோன்னு போய் தண்ணி குடிக்கிறது விளையாடுறதுன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க பாருங்க ரொம்ப தண்ணி தாகம் போல் இருக்குது அங்கே ஒரே தண்ணி குடிப்பு தான் தண்ணி குடிச்சிட்டு நாங்கள் இன்றைக்கி தான் இந்த டாகை பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஆல்ரெடி நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் ஏதோ நம்ம ரொம்ப தெரிஞ்சவங்க போன மாதிரி அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிது எனக்கு ஒரு பயமாகவும் இருந்துச்சு அப்படியே விளையாடுற மாதிரி வந்துட்டு கடிச்சிருமோன்னு சொல்லிட்டோம் அதுதான் அவங்க சொன்னாங்க கடிக்கவே கடிக்காது பயப்பட அவசியமே இல்லைன்னாங்க அப்புறமா வந்து அவங்க தோட்டத்தில் வந்து ஜூஸ்கா இருக்குது பாருங்கள் எப்படி காய்ச்சி தொங்குதுன்னு பேஷன் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க அப்புறமா வந்து தமிழில் ஆசை பழம்னு சொல்லுவாங்க இங்கே எங்களுக்கு எங்கள் ஏரியாவில் எல்லாமே தெரிஞ்ச நேம் என்னென்னா ஜூஸ்கான்னு சொல்லுவோம் ஃபுல்லாக அவ்வளோ காய்ச்சி தொங்குது அவ்வளோ நிறைய காய்ச்சி தொங்குது நிறைய காய்ச்சி இருக்குது ஆனால் வந்து எலி தொந்தரவு இருக்கிறதுனால எலி வந்து அப்படியே அதை வந்து ஓப்பன் பண்ணி எல்லாமே குடிச்சிட்டு வெறும் தோடாகவே கீழே போட்டுருது அப்படின்னு சொன்னாங்க இவங்களும் எல்லா எல்லோரும் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க இப்போ வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக தான் எல்லோரும் திறந்து வெளியே விட்ருக்காங்க எல்லோரும் தண்ணி குடிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க இனி சாப்பாடு வந்து தான் கொடுப்பாங்க இங்கே ஒரு ஆள் அப்படியே உட்காந்தாச்சு அப்படியே வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கெல்லாம் அழகாக இரு இருக்காங்க அங்க ஒரே குண்டெடுப்பு தான் நடக்குது எல்லாருக்கும் ரொம்ப நல்ல வெயில் நாளில் அப்படியே குண்டு எடுத்துகிட்டு இருக்காங்க அப்புறமா ஆமை இருக்குதுன்னு சொன்னாங்க என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம் இது பிளாக் கலர் ஆமைன்னு சொன்னாங்க தோடு வந்து பிளாக் கலரில் இருக்குது அப்படின்னாங்க அவங்க இருந்து ஏதோ எடுத்துகிட்டு வந்ததுன்னு சொன்னாங்க இந்த டாகு ஒரே எண்ணெய் போட்டு பாடா படுத்திகிட்டு இருக்குது மேலே மேலே இருக்கு பயமாக வேற இருக்குது அப்புறமா இது வந்து ஒயிட் கலர் ஆமை நான் வந்து ஆமையை பார்க்க தொடங்கிய அடுத்தது ஆமை வந்து இந்த பிளாக் கலர் ஆமை வந்து அப்படி தலையெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு எப்படிடா இதுலேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே போகலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்குது இந்த டாக அதில் தான் போய் நின்றுட்டே இருக்குது அப்புறம் அவங்க வந்து அது நிற்க சும்மா தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்குதுன்னு அடைச்சிட்டாங்க அந்த எல்லாம் டக்குன்னு சும்மா சொன்னோடனே டக்கு டக்குன்னு எல்லாரும் போய் கேஜிக்குள்ளே ஏறுறாங்க தடவை கொடுத்தோடனே எல்லாரும் நான் என்னையும் தடவங்க என்னையும் தடவங்கன்னு ஓரத்தங்களாக வந்து நிற்கிறாங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது டாக்ஸ் எல்லாமே பொமேரியன் எல்லாம் ஒயிட் எல்லாமே ஒன்று மட்டும் கால் வந்து கட்டையாக இருக்குது வேற எல்லாமே கால் நட்டையாக தான் இருக்குது எல்லாரும் தண்ணி குடிக்கிறதும் விளையாடுறதும் உட்காடுறதும்மா இருக்குது நான் ஆமையே தான் பார்த்துட்டே இருந்தேன் அப்புறம் கேட்டேன் ஆமை எடுத்து வெளியே விட்டால் நடக்குமா அப்படின்னு கேட்டேன் அது ஓடிடும் அப்படின்னு சொன்னாங்க ஏன் ஓடிடுமா அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தேன் இருந்தாலும் அந்த ஆமை நடக்கிறத பார்க்குறதுக்கு ஒரு ஆசை தான் அப்புறமா புறா பாருங்க மேலே ஒரு ஹோல் தனியாக வச்சுருக்காங்க அது வெளியே வெளியே வந்துச்சு உள்ளே வந்து ரேக் ரேக்காக இருக்குது அப்புறமா இங்கே ஒரு ஆள் முட்டையெல்லாம் எல்லாம் வச்சு அடை காத்துட்ருக்காங்க புறாயும் நிறைய இருக்குது ஃபுல்லாக எல்லாமே மேலே மரத்தில் இருக்குது எல்லாமே அதுவாகவே போயிட்டு திரும்ப வரும் அப்படின்னு சொன்னாங்க இதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருக்குது புறாவும் அது பயத்தில் பார்த்துட்டே இருக்குது நாங்கள் அதனால் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்புறமா மீனும் வளர்த்துறாங்க கப்பீஸ் மீனெல்லாம் இருக்குது அது கொஞ்சம் நல்லா பாசி இருக்கனால ரொம்ப கிளியராக தெரியலை இந்த இதில் தெரியுது பிளாக் கலரில் மீன் இப்போ வந்து இங்கே இருந்த எல்லா பொமேனியனையும் அடைக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களையும் கூப்பிட்டு அப்படியே அடைச்சிட்ருக்காங்க பாருங்க டக்குன்னு அவங்களே உள்ள கேஜி அவங்கவுங்க கேஜிக்கு டக் டக்குன்னு உள்ளே போயிட்டுருக்காங்க அது உள்ளே போயிட்டு உள்ள உள்ளே போகுதுன்னு எட்டி இருக்குது அப்புறம் பப்பாளி மரத்தில் வந்து இஷ்டத்துக்கு பப்பாளி காய்ச்சி தொங்குது பழமாக விளைஞ்சதும் நிறைய இருக்குது அப்புறமா திரும்ப எனக்கு எப்படியாவது ஆமை நடக்கிறத பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு எடுத்து வெளியே விட்டாச்சு அது என்னன்னா குடு குடு குடுன்னு போகுது பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு ஆமை இவ்வளோ ஸ்பீடாக நடக்குமான்னு சொல்லுவாங்க ஆனால் அது எவ்வளோ குடு குடுன்னு ஓடுது எடுத்த உடனே அப்படியே தலையெல்லாம் உள்ளே வச்சுட்டு தலை கால் எல்லாமே உள்ளே விட்டுட்டு இப்போ இந்த வெள்ளாமி எடுத்து விட்டால் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தோம் இது கொஞ்சம் பயந்த ஆமை போல் இருக்குது அப்படியே இருக்குது நடக்கவே இல்லை கடைசி வரைக்கும் லைட்டாக தலையை வெளியே த வெளியே விடும் அப்புறம் திருப்பி உள்ளே எடுத்துடும் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு இவங்க பாருங்க பிளாக் கலர் தான் ரொம்ப சுறுசுறுப்பாக ஐக்ட்டுவாக இருக்குது ஒயிட் ரொம்ப சோம்பேறி அப்புறம் அங்கே பாருங்கள் புறா எல்லாம் அந்தந்த மரத்தில் தான் உட்காந்துட்டு இருக்குது நமக்கு அந்த இலை அதோட சேர்த்து ரொம்ப கிளியராக தெரியல அப்புறமா கோழி எல்லாம் திறந்து விடுறாங்க பாருங்கள் கோழி வந்து காலையில எல்லாம் திறந்து விட்டாச்சுன்னா முட்டை எல்லாம் வந்து காக்கா எடுத்துருமா ஸோ அதனால் வந்து அவங்க வந்து ஒரு ரெண்டு மணிக்கு மேலே ஒரு மணி ரெண்டு மணிக்கு மேலே ஓப்பன் பண்ணி விடுவாங்களாம் ரெண்டு மூணு மணி டைமுக்கு தான் ஓப்பன் பண்ணி விடுவாங்களாம் அப்போ வந்து முட்டை எல்லாமே எல்லா கோழியுமே போட்டிருக்கோம் ஸோ வந்து நமக்கு முட்டையும் கிடச்சிரும் அப்படியே அதுக்கப்புறம் தான் திறந்து விடுவோன்னு சொன்னாங்க இது ஒரு பெஸ்ட் ஐடியா தான் நாட்டுக்கோழி வளர்த்துறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா காலையிலே ஓப்பன் பண்ணி வெளியே விட்டிங்கன்னா அது முட்டை எங்கேயாச்சும் கொண்டு போடும் நமக்கு முட்டை கிடைக்காது இது கொஞ்சம் லேட்டாகி நம்ம ஓப்பன் பண்ணி விடும்போது நமக்கு வந்து முட்டையெல்லாம் கரெக்டாக கிடச்சிரும் கோழியுமே கொஞ்சம் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அடுத்தது இன்னும் வேறு இன்னும் பப்பாயெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் நிறைய காய் காய்ச்சிருக்கு பச்சை மிளகு இது ஆல்ரெடி நிறைய ஈல்டெல்லாம் எடுத்துட்டாங்க போல இருக்குது ரொம்ப பழைய செடி அப்புறமா எங்களுக்கு ஜூஸ்கா பறித்து கொடுத்தாங்க இது இன்னுமே கலராக இருக்கும் அப்போ வந்து இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க அப்புறமா வந்து அவங்க வீட்டுக்கு ஃப்ரெண்டில் வந்து ரெட் கலர் வாட்டர் ஆப்பிள் இருக்குது ஆல்ரெடி அவங்க ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ணி அம்மா இது செகண்டு நிறைய பூ பூத்து இருக்குது பூ பூத்துருக்கு பிஞ்சு பிடிச்சிருக்குது நிறைய முட்டும் இருக்குது பாருங்கள் பூ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது அப்படி மணி மணி மணியா தொங்குது பாக்கிறதுக்கு எவ்வளவு அழகு யாருக்கெல்லாம் வாட்டர் ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாருங்க எவ்வளவு மொட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பூத்து நிற்கும்போது பார்க்கவே அவ்வளவு ஒரு அழகுதான் மொட்டு பூவு காய் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க விளைஞ்சது எப்படி இருக்குதுன்னு அதான் ரெட் கலரில் இருக்குது எங்களுக்கு பறித்து கொடுத்தாங்க சாப்பிட்டு பார்க்கறதுக்கு சூப்பராக செம்மையாக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் கூட பெருசாகும் இன்னும் இனிக்கும் அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் இதுவும் ரெட் கலரில் இருக்குது அது இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் அப்புறமா வந்து கிரேப்ஸு அவங்க ஒரே ஒரு வாட்டி மட்டும் காய்ச்சுதாம்மா அடுத்து இன்னும் காய்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிரேப்ஸ் செடியும் காமிச்சாங்க ஒரு செட்டப் இதில் ஏதோ கிரேப்ஸ் இருந்துச்சு ஆனால் விழுந்துட்டு போல இருக்கு அப்படின்னாங்க அப்படியே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம் நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் டேட்டா பை பை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விடியல மீட் பண்ணலாம்